வீஜமுடு டான் 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 டான். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? வணக்கம் guys, and welcome to my channel. Next video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கற ரொம்ப சூப்பரான அப்டேட்ஸ் இருக்கு. அந்த அப்டேட்ஸ் மறக்காம channel புதுசா channel subscribe பண்ணிட்டு பாருங்க. bell icon-ல போட்டு நீங்க like போடுங்க. நம்ம இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா டுனைட் அப்டேட் நைட் 9 போட்டு கொண்டிருக்கோம். இந்தியன்ஸ் வரக்கூடிய பணம் அப்டேட் அத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க மறக்காம channel subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. சோ டுனைட் அப்டேட் போட்டோன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேந்துரும். சோ டுனைட் அப்டேட்ல எக்கச்சக்க நம்ம விஷயம்லாம் இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சோ இந்த சிம்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு சிம்பல் மாதிரி இருக்கும். சோ இது என்ன இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் இருக்குது. நமக்கு வரக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நிறைய கேட்டுருந்தீங்களா, ஸோ அதை பற்றி நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக என்ன சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போது பெல்லைக்கான நல்லபடியாக வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா ஒரு சிறப்பான அப்டேட் தான். இந்த பன்னி இத்து போன பண்டி பண்ணது பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்திருக்கும். ஸோ என்ன சார் இருக்குது அப்படின்னா வேறு சர்வுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்தியன் சர்வுக்குலாம் வராது, ஓகேவா? ஸோ ஏன் இத்து போனது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது ஃப்ரீயாக கொடுத்தது, அதை போய் இப்படி மனசாட்சியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லவா? ஸோ அதனால் அப்படி தான் காண்டில் பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வருமானிங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்துதான் பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பன்னி ஈவெண்ட், நியூ பன்னி ஈவெண்ட் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, இப்போ தான் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த ரிவார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து வெப்பியனில் வரும். ஸோ இப்போ இந்த எதுக்கு தேவையில்லாமல் அதை சொல்கிறேன் அப்படின்னா விஷயம் இருக்குது. இந்த சம்மர் ஸ்பின் அப்படின்னு சொன்ன ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பன்னி மாடலில் விட்டுருப்பாங்க, ஓகே? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் மோட் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளாக் மோட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லியிருந்தோம்லவா? ஸோ வெப் ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வர்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வெப் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். ஸோ அது எந்த டைப் ஆஃப் வெப் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொன்னோம்ல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பன்னி ஈவெண்ட்டு ஸோ இதே டைப் ஆஃப் தான். ஸோ சம்மர் ஸ்பின் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு போம்லவா? ஸோ அதெல்லாம் பேர் மாற்றி விட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் மோட் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாக் மோட் வர்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வெப் ஈவெண்ட்டில் ஸோ நார்மலான வெப்லைன் இல்லை, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெப்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் மட்டும் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் எமௌண்ட் பார்ட்டியில் ரேராக தான் இருக்குது வர்றதுக்கு. ஸோ ஸ்டோரில் இல்லை இந்த வெப்லைனில் பார்த்தீங்கன்னா அதிக சான்ஸ் இருக்குது. வெப்லைன் தான் மேக்ஸிமம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்டேட் என்ன, இந்த எவல்யூஷன் M1887 அப்படின்னு ஒரு புரளி கட்டுப்பட்டதுவா? ஸோ அந்த கன்று தான். ஸோ அந்த கன்னோட கேமில் தான். ஸோ ஏன் கலரே இல்லை அப்படின்னா அம்மா டீகோட் பண்ணல. ஸோ இன்னும் பேட்ச் அப்டேட்டில் வந்து இது பண்ணாமல் இருக்காங்க அவங்க. ஸோ நியூஸ் லீக்கர் சைட்லேருந்து விடப்பட்டதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகுது, ஓகே? ஸோ இதை பற்றியான டீட்டெயிலாம் நமக்கு பேட்ச் அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ என்ன கன்று கீழே கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு பார்க்கலாம். எத்தனை வருஷமாக விளையாடுறீங்க ஒரு என்ன கன்று கூட வந்து தெரியும்ல? அப்படியே சவுண்டை வச்சு நானே கண்டுபிடிப்பேன். நீங்கள் இந்த கண்ணை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இதுக்கும் கீழே கமெண்ட் பண்ண விட்டுருவோமா? வேணாம்னா ஸோ சொல்லிடுறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்களா அது தாம்சன் கன்று, இதுதான் பார்த்தீங்கன்னா பேரங்கா கிடையாது, பேட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்டு தான் பார்த்தீங்கன்னா கிட்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் என்ன இன்னொன்று இருக்குது அதுன்னு கேட்டிங்கன்னா பேரங்க பார்த்தீங்கன்னா இந்த கிட்டார் வயலின் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த பேட்ச் அப்படிக்காக வரக்கூடிய ஒரு டாப் அப் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தட்டி நியூஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OB27 அப்புறம் வரக்கூடிய ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வெப்லைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் OB27 அப்புறம் வந்துடும். ஒரு வெப்லைனில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அது வந்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடும் தான் நமக்கு கிடைச்ச நியூஸ் படி சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு இன்னும் ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் பாக்கி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ OB27 முன்னாடி பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. கூடிய சீக்கிரமே நமக்கு நெக்ஸ்ட் ஃப்ரைடேவில் இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் அப்டேட் பண்ணிடுவாங்க. இது வேறு சர்வர்களை இப்போ வந்துருச்சு. ஸோ நமக்கு இன்னும் இது பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கூடிய சீக்கிரமே இப்போ அப்டேட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. நீ ஃபிஸ்ட் ஸ்கின்னுக்கே எதா பவர் அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஒரு பவர் இருக்குது, யாரும் மறண்டின்னு நினைக்கிறேன். மொதல் வந்துச்சுல ஃபஸ்ட்டு ஸ்கின்னு, அதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் அக்யூரசி இருந்துச்சு. யாரெல்லாம் தெரியுதில்ல என்னடா காற்றுலே கதை விட்ற அப்படின்ட்டு சும்மா சொல்லி பார்த்தேன், அப்படியே போட்டு விட்றதே. ஸோ நான் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எந்த பவரும் இல்லை, ஓகே? ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஃபேடவில் பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி இந்த இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ பிளாக் டிஷர்ட்லாம் ஃபேடவில் வராதுன்னா வாய்ப்பில் ராஜா அப்படின்னு சொல்லிக்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளாக் டிஷர்ட் நிறைய சிறுவில் வர ஆரம்பிச்சிச்சு, நான் கூட போட்டிருப்பேன். ஸோ நம்ம சிறுவர் தான் என்ன வராமல் இருக்குது, அது அப்புறமே சொல்லிடலாம். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்துடும். ஸோ பேட்ச் அதுக்கப்புறம் டேட்டோட சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூம் கார்டை பற்றி நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ இந்த ரெண்டு ரூம் கார்டை பற்றி நான் வந்து நான் ஆல்ரெடி நேற்றுப்பட்டு நான் வீடியோ இதோட சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ரெண்டு ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரூம் கார்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி நான் போடுறேன். ஸோ இந்த ரெண்டு ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டேஸ் கணக்காகவும் இருக்குது, பெர்மனெண்ட்டும் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கணக்கு வழக்குன்னு தெரில. ஓகே, இந்த ரெண்டு ரூம் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கார்டு பார்த்துருப்பீங்க ட்ரோன் வியூ இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டுக்குன்னு தனியாக அந்த அமாங்கஸ் கேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது அப்படியே இல்லை இன்சிஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு கேமை பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்குள்ளே கேமாக வந்து கொண்டாடிட்டேன், எவ்வளோ தெளிவுன்னு பாருங்கள். ஸோ ஏன்னு என்ன கேம் ஃப்ரீ ஃபயர் டவுன் ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ண வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வச்சு என்ன ஃப்ரீ ஃபயர் பேனாக இருக்குது, ரொம்ப நாள் ஆகும் போல இருக்குது, டவுன் ஆகிறதுக்கும் ரொம்ப நாள் ஆகும் போல இருக்குது. அவங்க அப்படியே சுவாரஸ்யத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த அமாங்கஸ் கேமாக்கி இருக்கும், அந்த பெட்டு நம்மகிட்ட இருக்க பெட்டை வச்சு விளாட்றது. ஓகே, ஸோ அதை அடுத்த அப்டேட்டில் வந்து அந்த ரூம் கார்டை வச்சு நீங்கள் விளாட்லாம், ஜாலியாக விளாட்லாம். ஓகே, இந்த குழுவால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OP20 அதுக்கப்புறம் வரப்போகுது. இது கூட ரெண்டு பண்டில் வரும். ஸோ இதுக்குள்ளும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பண்டில். ஸோ ஒவ்வொரு குழுவாளுக்கு முன்னாடி ஒரு ஒவ்வொரு பண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு சில குழுவாளுக்கு தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ எல்லா குழுவாளுக்கும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இத்து போன குழுவால். இது எப்படியும் ஓசியில் கொடுத்தா நல்லாயிருக்கும், டாப்அப் பண்ணி வாங்குறவங்க சிலவே இருப்பாங்க, கேவலமாக இருக்க கலர் தான் பிடிச்சி வாங்குவாங்க. ஓகே, ஸோ இந்த குழுவால் தான் எனக்கு பிடிச்ச குழுவால், ஒரு தரமான குழுவாலாக இருக்குது. இப்போ வந்து நம்மளை எலெக்ட் பாஸ் மண்டை அந்த மண்டை மண்டே இருக்குது. ஸோ இந்த குழுவால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்து வரப்போகுது. ஸோ மொத்தம் 5 குழுவால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டுருப்பாங்க. இது என்னடா குழுவால்னு கேட்டால் அப்படியே கேவலமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, அப்படியே இதுவண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை வாங்க, ஸோ இதை டாப்பில் இப்போ 1000 டைமண்ட் விட்டாலும் இதை வாங்குவாங்க. அப்புறம் அது இன்னும் 1.7 குழுவாலா இது இல்லை. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து M197 M1917. ஓகே, ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OP27 வர்றது டவுட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருக்காங்க. OP28 கூட வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் M500 அப்படின்னு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு OP26 அப்டேட்டில் பாதி வந்ததே பார்த்தீங்கன்னா இன்னும் வராமல் இருக்குது. அப்புறம் இந்த எமோட், ஸோ இந்த ஹார்ஸ் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு எமோட்டா அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எமௌண்ட் செக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டுப்பேன். ஸோ நேற்று போட்ட வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்குன்னு ஒரு 5 அமௌண்ட் போட்டிருப்பேன். ஸோ ஹார்ட்ஸ் அமௌண்ட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருந்துக்காது, வெறும் பண்டல் அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அது கூட இன்னொரு ப்ரூஃபையும் போட்டிங்கன்னா அட்டாச் பண்ணியிருப்பேன். நேற்று போட்ட வீடியோ பார்க்கலாம் பாருங்கள், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் அனிமேஷன் நம்பாதவங்க நேற்று போட்டு வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் மோட் வராது எனக்கு தெரிஞ்சு, பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரைவில் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா M14 தான் வராதா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரைவல் சேஞ்ச் ஆகுது, மறக்காமல் வந்து டுநைட் அப்படி நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக. ஸோ மறக்காமல் வந்து 9 வீடியோ பார்த்துருக்கேன், நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரலாலும் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுநைட் அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டாப் அப்டேட் முதற்கொண்டு நேற்று வந்து சந்தோஷப்பட்டுருவீங்க. இன்றைக்கி வெப்பன் ட்ரைவல் மாறுது, அடுத்து என்ன ஃபேடவில் வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சா மறக்காமல் டுநைட் அப்டேட் வந்து பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகுது. ஸோ ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நிறைய வர்றதா சொல்லியிருக்காங்க. பெண்டிங்கில் பாதி ஈவெண்ட்ஸ் வேறு இருக்குது, வெப் ஈவெண்ட்டு. ஸோ வெப் ஈவெண்ட் ஓல்டு வெப் ஈவெண்ட்டு இன்னும் வர முடியாமல் கிடக்கு, ஹோலி ஈவெண்ட்னால ஒரு இதே கேன்சல் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வேறு இது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது, இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து FFWS 2021 அப்படின்ட்டுருக்காங்க. அந்த கப்பு மாதிரி எனக்கு ஒன்று போட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சீரீஸு அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நம்ம ஃப்ரீ ரிவார்ட்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீடம் கோட் ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன வரப்போதோ அப்படின்னு தெரில. ஸோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது என்ன கணக்கு வழக்குன்னு தெரில. நான் எடுத்தணும் ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வேற வரலாறு அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பேராஷூட்லேருந்து சிப்பி இதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ட்ராப்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் மங்கி பார்த்தீங்கன்னா அந்த சிம்பலில் மாற்றுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரில, ஒருவேளை புது அப்டேட்டாக கொலாபரேஷன் பண்ணதா என்னன்னு தெரில. ஸோ உள்ளே இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை விட்டுட்டமாக்கி தெரியுமே அப்படின்னு கீழே கதராமல் வந்து சொல்லிடுறேன். ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கன்னா அந்த கிஃப்ட் ஸ்டோர் அப்டேட் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் வர்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்போன்னு கேட்டிங்கன்னா பேட்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd வீக் இல்லை 2nd வீக் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு டைமண்ட் சேர்க்கணும் சேர்த்துவாங்க, இல்லை நூபை recreate பண்றவங்க கிரியேட் பண்ணி லெவலை டக்குனு ஏத்தியோங்க. இப்போ கன்ஃபார்மா gift store வந்துரும். சோ இதுதான் மைனா அப்கமிங் அப்டேட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பாத்து பெல் கனால போட்டு நிட்டு லைக் போடுங்க. சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு உங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காம டு நைட் அப்டேட் வந்து பாத்துக்கோங்க. மேஜிக் ஸ்டோர்ல ஏதாச்சும் அப்டேட் பண்ணா என்ன இல்லைன்னு பாத்துக்கோங்க. ஃபேடவில் ஏதாச்சும் வந்துருக்கா இல்லை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிச்சது ஷேர் பண்ணுங்க. சீன் வீடியோ.